மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்துட்டு ஜாக் ஃப்ரூட்டு சிப்ஸ் வந்து செய்தோம், நியர்லி 5 kg செய்திருந்தோம். அது எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன், அது எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்து மயிலை பார்க்கணுன்னா ஜூக்கு போனோம். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு பின்னாடி வந்து டெய்லியுமே சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். க்ளோஸ்அப்பில் போனால் கண்டிப்பாக ஓடிடும், இருந்தாலும் இங்கேருந்து காட்டுறேன். இங்கே தான் இருக்குது, ஓடுது பார்த்தீங்களா சவுண்ட் கேட்டுட்டு. நான் நிறைய மயில் இருக்கீங்க. திருச்சூர் போன செகண்ட் டேவே மார்னிங் வந்து பெரிய பலாப்பழம் 2 கிடச்சிது. சரி, அது சிப்ஸ் செய்கிறதுக்காக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியில் எடுத்து வந்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டைம் எடுத்தது. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 4 to 5 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு ரெடி பண்ணுறதுக்கு. 2 பலாக்காய் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இனி அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கணும். இது பண்ணுற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் நிறைய வந்துட்டு இருந்தனால டைம் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகிடுச்சு. மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 to 5 o'clock ஆகிடுச்சு இதை கம்ப்ளீட் பண்ணும்போது. ஜஸ்ட் இப்போ இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒயிட் லேயர், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற லேயர், அதுக்கப்புறம் அதோடய கொட்டை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சிப்ஸ் வெளியில் வாங்கினோம் அப்படின்னா 1 kg வந்து 500 rupees கிட்டே வரும். ஏன் இது இந்தளவு காஸ்ட்லி அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் வந்து புரிஞ்சுது. ஏன்னா இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். மஞ்சள் தண்ணியில் உப்பு மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுருக்காங்க. ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்துட்டு 1 spoon ஃப்ரை ஆகிற சிப்ஸ் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes மறுபடியும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இதே ப்ராசஸ் தான் நேண்ட்ரா சிப்ஸுமே. இதுவுமே அம்மா வந்துட்டு ஒரு தடவை செய்யும்போது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அது அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வெளியிலலாம் வாங்குறத விட ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். கிறிஸ்பியான ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப டைம் எடுத்தாலும் அந்த டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே போட்ட ஒர்க்குக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடச்சிது. ஏன்னா சூப்பராக இருந்தது சிப்ஸு. சிப்ஸ் எல்லாம் செய்து முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சரியான காற்று. திருச்சூரில் மழை இல்லை அன்றைக்கி, ஆனால் பாலக்காடுலலாம் வந்து நல்லா மழை பெய்ததுன்ட்டு சேட்டை சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தோப்பு இருக்குது, அங்கே போயிட்டு மாங்காய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடமே பார்க்குறதுக்கு வந்து காடு மாதிரி இருந்தது, ஆனால் அம்மா ரொம்ப தைரியமாக போனாங்க. எனக்கு என்னமோ பயமாக தான் இருந்தது, ஏன்னா இங்கே வந்து ரொம்ப காமனாக பாம்பு பார்க்கலாம், பாம்பு எங்கன்னா இருக்குமோ அப்படின்ற பயத்திலே போயிட்டு இருந்தேன். தைரியமாக வரையாடா, நீ பார்த்து வா. ஷூவே போட்டுட்டு வந்துட்டான், பாம்பு இருக்கும் நான் பார்த்து வச்சு. ஆ, அவங்க வரல. மாவு எங்கே இருக்குமா? ஆ, சுற்றி மாங்காய் மரம் தான். ஆனால் என்னென்னா இங்கே யாரும் எடுக்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக கீழே தான் போகும். மூங்கில் செடி தானே இங்கே இருக்கிறதெல்லாம். யாருமே எடுக்கிறது கிடையாது. நல்லதெல்லாம் இருக்கு. இதோ இந்த பக்கம்லாம் இருக்கு பாருங்க. மிதிக்காதண்ணா, மிதிச்சிடாத. இது ஃபுல்லாக மாங்காய் மரம் தான், அதனால இங்கே நிறைய மாங்காய் கிடைக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்கு. கட்டு கட்டு, நீ சேஃபாக இரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கச்சிருக்குன்னு. இந்த பாருங்க எடுத்து வரங்க பாருங்க. மாதிரி தான் இது வந்து ஒரு காடு. இது இந்த பூ காட்டலாம் அம்மா. இது அங்கேருந்து பூ தானே. இதோட பேர் என்னம்மா? இந்த பூ பேர் ஏதோ சொன்னீங்களே. இங்கே வந்து பேம்பூஸ் நிறைய வளரும்.
அப்புதான் பார்த்து கம்பி இருக்கு மேல. ஏழா எட்டாவது ட்ரிப் நினைக்கிறேன். போதும் நிறைய இருக்கு. ஏய் போதும் எல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றது, போதும். இதுலயே பாதி சாப்பிட மாட்டோம் நம்ம. சிவ போலாம். காட்டு முல்லை ஸ்மெல் இருக்காதா மாது? அதான் ஒரு 5 கிலோ கிடைச்சது எங்களுக்கு மாம்பழம். எடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம் நாங்க. ஆல்ரெடி அம்மா வந்த பிள்ளைய வந்துட்டு நிறைய வந்து எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்படி இருந்து 2 டேஸ்ல மறுபடியும் இவ்வளோ கிடைச்சிருக்கு. தெச்சி பாருங்கம்மா, தெச்சி பூ, தெச்சி பூ நிறைய மொட்டை வந்து. வேற தெச்சியா? காட்டு தெச்சியா இருக்கும். அடுத்த வேலை என்னன்னா உள்ள வந்துட்டு தேங்காய் எடுக்கிறதுக்காக போறோம். காட்டுற அங்க எவ்வளவு தேங்காய் விழுந்திருக்குன்ட்டு. அம்மா வராங்க பாருங்க. தேங்காய் எடுக்க போனதும் அதுக்கப்புறம் அம்மாவோட வீட்டுக்கு போனதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.